ஃப்ரெண்ட்ஸ், நான் எஸ்கே. ஆல்ரெடி இந்தியாவோட பொருளாதாரம் ரொம்பவே டவுனாக போயிட்டு இருக்கு இந்த கொரோனா பிரச்சனையால. மற்ற நாட்டை கம்பேர் பண்ணுறப்ப இந்தியாவில் வந்து மக்கள் தொகை ஜாஸ்தி அப்படிங்கிறங்காட்டி அவங்களுக்கான ஃபுட்டு, ரேஷன் கடையில் கொடுக்கக்கூடிய அந்த 1000 ரூபாய், 500 ரூபாய் இல்லை ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாலும் கவர்மெண்ட் வந்து ரொம்பவே வந்து நான் ப்ராஃபிட்லாம் போய்கிட்டு இருக்கு. ஸோ இதனால என்ன பிரச்சனை, இந்த ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு வந்து சரியாக ஆல்ரெடி வந்து மெடிசன் இருந்தால் கூட ஏதாவது ஓகே கவர்மெண்ட் பண்ணுறது ஒரு பிரயோஜனமாக இருந்திருக்கும், இப்போ சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கும். இந்த மெயின் டைமில் இன்னைக்கு ஒரு 2-3 நாளைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இஐஏ டிராஃப்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே வந்து எல்லா பக்கமும் வந்து வாட்ஸ்அப்பில் பார்ப்பாயிட்டு இருக்கு, யூடியூப்பில் வந்து ரொம்பவே அதிகமான பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னடான்னு உள்ளே போய் கிளிக் பண்ணி பார்த்தா உண்மையுமே வந்து பொருளாதாரம் கூட இல்லாமல் இருந்துடலாமே தவிர, நம்மளால் வந்து அன்றாட வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா சுவாசிக்கிற காற்றாக இருக்கட்டும், இல்லை சாப்பிட்ற சாப்பாடாக இருக்கட்டும், தங்குற இடமா இருக்கட்டும், ஸோ இதுக்கெல்லாம் வந்து அத்தியாவசியமாக நம்ம உயிர் அப்படிங்கிறது வந்து தேவைப்படுது. இந்த கொரோனா பிரச்சனை வந்து இந்த கொரோனாவால் சாவறதை விட ஃபியூச்சரில் இப்போ இவங்க கொடுத்துருக்குற இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த ஒரு டிராஃப்ட்டை கொடுத்துருக்காங்க. அதாவது கேட்கும்போதே பேசாமல் இப்போவே போயிடலாமே அப்படிங்கிற அளவுக்கு வந்து நம்மளை ஃபீல் பண்ண வைக்குது. அப்படி என்ன டிராஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்வரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் டிராஃப்ட் அப்படிங்கிறது அதோட முழுமையான பேர் இஐஏ அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதில் என்ன ஒரு இதோட முதல் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டா ஓகே, இதுனா என்ன ஃபஸ்ட்டு அதுனா என்ன இஏ என்ன சொல்லிடு அப்படின்னா, இதுக்கு பார்க்கணும்னா ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி பின்னாடி போவோமே. ஏன்னா இந்த போபாலில் வந்து இந்த கேஸ் லீக் ஆகி 1000 மக்கள் இறந்தாங்கள அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ அது நடந்து 2 வருஷம் கழிச்சு 1986 இந்தியன் கவர்மெண்ட் வந்து என்வரான்மெண்டல் ப்ரொடக்ஷன் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு கார்ப்பரேட் கம்பெனி, இப்போ நான் வந்து இந்தியாவில் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஒரு மைனிங்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தங்க சுரங்கம் வந்து நான் தோன்றேன் அப்படின்னா, என்னால் எல்லா அந்த ஒரு இடம் சூஸ் பண்ணிட்டேன். இப்போ ஒரு கோயம்புத்தூரில் உக்கடம் அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து சூஸ் பண்ணிட்டேன், இங்கே தான் இருக்குது அந்த தங்கம் வந்து நல்லா வல்லமை பெற்றிருக்கு. ஸோ அங்கே இருக்கிறத வந்து சொரண்டனா வந்து கவர்மெண்ட்டுக்கு நான் டேக்ஸ் கட்டி நான் வந்து லாபம் சம்பாதிக்கலாங்கிறத நான் கம்பெனி ஆரம்பிக்கிறேன். ஆனால் கவர்மெண்ட் நார்ம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, நீ இந்த இடத்துல இவ்வளோ நாள் தான் வந்து இவ்வளோ மணி நேரம் தான் வந்து எடுக்கணும், இவ்வளோ பகுதி இது மட்டும் தான் நீ எடுத்துருக்கணும், சும்மா உங்கள் இஷ்டத்துக்கு வந்து இவ்வளோ ஆழத்துக்குலாம் வந்து பறிச்சுட்டு போக முடியாது, கிலோமீட்டர் கணக்கெலாம் நீ பறிச்சுட்டு போகக்கூடாது. அப்படி பறிச்சுட்டு போகிறதுக்கு முன்னாடியும் அந்த தங்கம் எடுக்கிறப்ப அதோட எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ் அப்போ அந்த கழிவுகள்லாம் நீ கொட்டுவ, அந்த தண்ணியில் வந்து அதை கழுவி அந்த தண்ணியெல்லாம் வந்து டிஸ்போஸ் பண்ணும் இல்லை. ஸோ அது வந்து பக்கத்தில் இருக்கிற மக்களை வந்து பாதிக்கக்கூடாது இப்படின்னு சொல்லிட்டு இந்த என்வரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டை வந்து பாஸ் பண்ணாங்க. ஸோ அது பேர் தான் என்வரான்மெண்டல் ப்ரொடக்ஷன் ஆக்ட். ஸோ இது வந்து ஒரு உதாரணத்துக்கு தான் வந்து தங்க கம்பெனி சொன்னேன், அது ஒரு ஒரு கோல் ஃபேக்டரியாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ஒரு டயர் மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக இருக்கலாம், ஸோ எது வேணாலும் இருக்கலாம், என்வரான்மெண்ட்டையோ அங்கே இருக்கிற மக்களையோ வந்து பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இதோட முக்கியத்துவம். சரி, இது எல்லாமே ஃபாலோ பண்ணாங்களா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கே தெரியும் நிறைய பேர் ஃபாலோ பண்ண கிடையாது. ரீசெண்டாக கூட வைசாக் விசாகப்பட்டினத்தில் பார்த்தீங்கன்னா மார்ச் 7 பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேஸ் லீக் ஆச்சு, கிட்டத்தட்ட 1000 பேர் வரைக்கும் வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்க, கிட்டத்தட்ட 11 பேர் இறந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அஃபிஷியல் ரிப்போர்ட் வந்து யாருக்குமே தெரியாது, மினிமம் ஒரு 500 பீப்புள்ஸ் வந்து இறந்து போயிருக்கலாம். எல்ஜி அப்படிங்கிற ஒரு குரூப் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த ஓன் பண்ணிடுறாங்க, ஒரு ப்ரைவேட் செக்டர் தான். ஸோ இவங்க வந்து ஒரு கார்பரேட் தான், அவங்களுக்கு இப்போ ரீசெண்டாக நம்ம கண்மூட நான் ஏன்னா 35 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்லும்போது கூட நம்ம வந்து ஏதோ மேபி வந்து டெக்னாலஜிலாம் ஒன்று டெவலப் ஆகிருந்திருக்காது, கவர்மெண்ட் வந்து நம்ம பிளேம் பண்ணக்கூடாது, இல்லை கார்பரேட் கம்பெனி பிளேம் பண்ணக்கூடாது சொல்லலாம். 2020 வந்து ஒரு கம்பெனி அஃபெக்ட் ஆகுது, இத்தனை மக்கள் பாதிக்கிறாங்கன்னா அவங்க ஏன் அப்படின்னா அந்த ப்ரொடக்ஷன் வந்து இங்கே ஃபாலோ பண்ணல, இன்ஸ்பெக்ஷன் சரியாக நடக்கலை. அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்ட எவ்ரி 6 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து இந்த என்வரான்மெண்டல் ப்ரொடக்ஷன் ஆக்டை வந்து ரினியூ பண்ணுவாங்க, அதாவது கவர்மெண்ட் வந்து ஆஃபீஸர்ஸ் வந்து அந்த இடத்த வந்து இது பண்ணுவாங்க, ஓவர்வியூ பண்ணுவாங்க, எந்த லீக் இருக்கா, அவங்க கொடுத்துருக்க டேர்ம்ஸ் அண்ட் நார்ம்ஸ் படி தான் வந்து இது செயல்பட்டு இருக்காங்களா, லேபருக்கெல்லாம் கரெக்டாக வந்து ப்ராப்பரான எக்யூப்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா, சுவாசிக்கிற அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்களா, வென்டிலேஷன்லாம் ப்ராப்பராக இருக்கா, ஒர்க் ஆகுதா, இப்படி பல விஷயங்கள் தென் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த ப்ராசஸ் வெளியே போடும்போது அந்த தண்ணி வந்து குடிநீர் தண்ணியோட கலக்காமல் இருக்கா, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணுவாங்க. கரப்ஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து இந்தியாவில் வந்து உங்களுக்கு எல்லாமே தெரியும், எல்லா விஷயம் ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிள்னு ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் வரைக்கும், ஈவன் பார்த்தீங்கன்னா பிஎம் ஆஃபீஸில் இருக்கிறவங்க வரைக்கும் கூட இஷ்யூ போயிருக்கு. ஸோ இது மாதிரி இருக்கிறப்ப அந்த ஆஃபீஸர்ஸ் வந்து மிஞ்சமான ஒரு 10 பேர் வருவாங்களா, இல்லை ஒரு 20 பேர் வருவாங்களா, 500 பேர் வந்தால் கூட அவங்கள வந்து நாங்கள் சரி கட்டிடுவோம்னு வந்து கார்ப்பரேட் கவர்மெண்ட் வந்து கார்ப்பரேட்டுக்கு வந்து தெரியும், ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடுறாங்க. ஏன்னா அந்த மிஷினரிஸ்லாம் மறுபடியும் ரீஇன்ஸ்டால் பண்ணி அந்த லேபருக்கான இதெல்லாம் ப்ரொடக்ஷன்லாம் கொடுக்கறதுக்கு 1000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய் செலவாகும், அந்த காசில் பாதி காசு இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் வந்து லஞ்சமாக கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிடுவாங்க. இதோட டிராஃப்ட் சரி இது வந்து ஓகே நடந்துட்டு இருக்கிறது ஓகே. இப்போ இந்த இஏனால வந்து எக்ஸாக்ட் பாயிண்ட் என்ன பிரச்சனை நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, முன்ன வந்து நான் சொன்னேன்னு பார்த்தீங்களா, ஒரு கார்பரேட் கம்பெனி நான் வச்சிருக்கேன், நான் வந்து எவ்ரி 6 மந்த்ஸ் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் வந்து ரினியூ பண்ணி அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ் வந்து காமிக்கணும், பாரு நான் எல்லாமே ஒழுங்குபடுத்தி வச்சுட்டேன், நீங்கள் வந்து செக் பண்ணலாம், நான் எல்லாமே ப்ராப்பராக வச்சிருக்கேன். இப்போ அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா 1 இயருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஐயோ சாமி 1 இயருக்கு அப்படின்னு கேட்டால், ஆனால் வெளிலிருந்து பார்க்குறப்ப ஓகே 1 இயர்னால இது என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் அந்த 6 மந்த்ஸில் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுருந்துச்சு அப்படின்னா, ஈவன் 9th மந்த் 10th மந்த்தில் பிரச்சனை ஏற்பட்டால் கூட கடைசியாக இன்ஸ்பெக்ட் பண்ண வரப்ப வந்து பார்த்திங்கன்னா சரி பண்ணி நாங்கள் எல்லாமே ப்ராப்பராக தான் வச்சிருக்கோம், எல்லாமே பிரச்சனையே இல்லாமல் போயிட்டு இருக்குன்னு இதே காமிச்சிருவாங்க.
தென் எவ்ரி 1 இயர் அப்படிங்கிறப்ப அங்கே இருக்கிற லேபர்லாம் யோசிச்சு பாருங்களேன், செம்மறியாட்டு கூட்டம் மாதிரி அப்படியே எல்லாரும் நடந்தால் வேலை செய்யணும், எல்லா எதுவுமே ஏற்று கேள்வியை கேட்க முடியாது. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்டல் வந்து ஒரு ஒரு ப்ரைவேட் செக்டர் வந்து ஓன் பண்ணியிருக்கான், ஒரு கார்பரேட் கம்பெனி வந்து ஒரு ஒரு மைனிங் கம்பெனி வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க. முன்னையெல்லாம் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஸ்டெர்லைட் ஆலைக்கே யோசிச்சு பார்த்தீங்கன்னா டெல்லியிலிருந்து நான் கூட வக்கீலாக வந்து நிறைய பேர் ஆஜராக இருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஸ்டெர்லைட் கம்பெனி ஒரு மாதிரி உதாரணத்துக்கு சொல்கிற மாதிரி, ஸ்டெர்லைட்டுங்க ஒரு இது தஞ்சாவூரில் ஒரு இடத்துல அமைஞ்சிருக்குது அப்படின்னா அந்த மையப்பகுதியில் சுற்றி ஒரு 50 கிலோமீட்டர் இருக்குதுன்னா இந்த மக்கள் மட்டும்தான், இங்கே இருக்கிற அந்த கிராம மக்கள் மட்டும்தான் அந்த எதிர்த்து வந்து கேள்வி கேட்கணும். அப்போ என்னன்னா, வெளியிலிருந்து எவனுமே வாயை திறக்கக்கூடாது அப்படிங்கிறதா இதோட மைய கருத்து. இப்போ புரிஞ்சிருக்குமே, இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கவர்மெண்ட் வந்து கார்பரேட்டுக்கு எவ்வளோ ஃபேவராக இருக்காங்க அப்படின்னு. இப்போவே நம்மளால் பதில் பேச முடியல. ஏன்னா வந்து இந்த டைம்ஸ் வந்து சுருக்கிட்டாங்க, ஐ மீன் ஏரியாவை சுருக்கிட்டாங்கன்னா அங்கே இருக்கிற மக்கள் வந்து எத்தனை பேர் படிச்சிருப்பாங்க, இல்லை எத்தனை பேருக்கு அந்த பாதிப்பு தெரியும் தெரியாது. அவன் வேலை தரேன், உங்கள் மக்களுக்கெலாம் நான் வேலை தரேன், என்னை நம்பி நீங்கள் வரீங்க, எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் தரேன்னு சொல்லிட்டு ஒரே வாரத்தில் ஆஃப் பண்ணிடுவான். நம்மளும் வந்து இந்த விவசாயத்தையோ விட்டுட்டு இல்லை ஐடி கம்பெனியில் இப்போ எதுவுமே வேலை கிடையாது. ஸோ ஃபியூச்சரில் வந்து அவன் கொடுக்குற வேலையை நம்ம செஞ்சாகணும். அது நோய்வாய்ப்பட்டாலும் சரி, இயற்கை டேமேஜ் ஆனாலும் சரி, அப்பா எல்லா பிரச்சனையும் வரும். ஸோ எல்லாமே சொல்லித்தான் இதை தான் எடுத்து நிறைய பேர் வந்து போராடிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனேயுமே எனக்கு ரொம்ப இந்த விஷயம் இந்த ஒரு பாயிண்ட்லாம் வந்து ஓகே இதை பற்றி பேசி ஆகணும்னு முடிவு எடுத்தேன். ஏன்னா மற்றதெல்லாம் இயற்கை டேமேஜ் ஆகிறது அசோசியேஷன் நடந்துட்டு தான் இருக்குது. ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனி டேமேஜ் ஆகிறது இல்லையா, ஒரு கார் தயாரிக்கிறதுக்கு எத்தனை லிட்டர் தண்ணி வேஸ்ட் பண்ணுறாங்க. ஈவன் பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் கம்பெனிஸான பெப்சி கோக்கெலாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு பாட்டில் ஃபில் பண்ணுறதுக்கு கிட்ட 7 பாட்டில் தண்ணி வந்து வேஸ்ட் பண்ணுறாங்களாமா. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஆவரேஜ் கால்குலேஷன் தான், போய் பார்த்தா சத்தியமாக நம்மளுக்கு ஓகே குடிக்க மாட்டோம். சரி, இதுக்கு அடுத்து என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி வந்து அந்த இடத்துல வந்து ஒரு அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. ஒரு எடுத்தோடனே வந்து கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துட மாட்டாங்க. ஒரு மக்களை போய் நீங்கள் வந்து கன்வின்ஸ் பண்ணணும். கன்வின்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த மக்கள்லாம் ஓகே சொன்னால் மட்டும்தான் நாங்கள் வந்து ப்ரொடக்ஷன் அந்த உங்களுக்கு கம்பெனி வந்து நாங்கள் வந்து ப்ரூஃப் அப்ரூவல் கொடுப்போன்னு சொல்லியிருப்பாங்களா. முன்னே அது எவ்வளோ நாள் வச்சுருந்தாங்க பையன், 30 டேஸ், 30 நாள் வரைக்கும் வச்சுருந்தாங்க. இப்போ அது எவ்வளோ சுருக்கிட்டாங்க தெரியுமா, வெறும் 20 நாளைக்கு சுருக்கிட்டாங்க. ஸோ 10 நாளாக கட் பண்ணிட்டாங்க. யாருக்கு ஃபேவரானு பார்த்தீங்கன்னா கார்பரேட்டுக்கு வந்து ஃபேவராக பண்ணியிருக்காங்க. இப்படி பண்ணும்போதே தெரியும் கண்டிப்பாக ஒருத்தன் வந்து ஒரு 10,000 கோடி ஒரு 5,000 கோடியில் ஒரு ப்ராஜெக்டோடு உள்ள வரான் அப்படின்னா அவுட் சைட்லேருந்து கூட வரலாம். இதுதான் ஹைலைட்டே. ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு முன்னாடி சைனாவில் வந்து இதுதான் பண்ணாங்க. இன்றைக்கி ஏன் வந்து சைனா வந்து ஒரு ஆஸ்திரேலியா நியூசிலாண்டாக இருக்கட்டும் இல்லை பிரிட்டனாக இருக்கட்டும் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுட்டு டிரான்ஸ்போர்ட் எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. மைனிங் ஆஸ்திரேலியாவெலாம் பொறுத்த வரைக்கும் மைனிங்காக வந்து ஓன் பண்ணியிருக்கானே சொல்லலாம். ஏன்னா ஒரு இடம் விடாமல் வந்து எல்லாமே அவன் பிரான்ச்சை போட்டான். ஆஃப்ரிக்காவில் பல கம்பெனிஸை வந்து பிடிச்சிட்டான். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவன் வந்து ஒரு அவங்க கண்ட்ரில வந்து யாரெல்லாம் ஒரு இது ஓப்பன் பண்ணிக்கலாம்னு சொன்னான். ஸோ அதில் என்னாச்சுன்னா ஸ்டார்ட் அப்ஸ் கம்பெனி வந்து நிறையா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சு அவங்களெல்லாம் துரத்திட்டு இப்போ எல்லாத்துக்குமே அவன் ஓனர் ஆகிட்டான். இந்தியாவும் வந்து பொருளாதாரத்தை மீட்டெடுக்கிறதுக்காக வந்து இது ஒரு புத்திசாலித்தனமாக நினச்சிக்கிட்டு வந்து இப்படி ஒரு ஐடியா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வெளியிலேருந்து யாரும் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், யாரும் உங்களை கேள்வி கேட்க மாட்டாங்க, கவர்மெண்ட்டே பார்த்துக்கும், நம்ம ரெண்டு பேரும் ஒரு டீலிங் வச்சுக்குமே அப்படின்னு வந்து அவங்க சிம்பிளாக முடிச்சிருக்காங்க. பட் இதை வந்து நம்ம ஈஸியாக விட்டுற முடியாது. அவ்வளோ பேர் வந்து ஸ்டெர்லைட்டுக்கு ஆப்போசிட்டாக போராடி இவ்வளோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்டு வெளிநாட்டுகள் வந்து பெரிய பெரிய அளவுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தமிழ் மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா போர்டெல்லாம் பிடிச்சி உங்களுக்கு நல்லா தெரியும் அதெல்லாம் பயங்கரமாக ட்ரெண்டிங் ஆச்சு. அந்த இறந்தவங்களுக்காக இருக்கட்டும் இல்லை அந்த போராடினவங்களுக்காக இருக்கட்டும் நம்ம எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கோம். பட் இப்போ அவங்க இருக்கிறவங்களுக்கு இப்போ யாருக்காக இருக்கட்டும் இல்லை விழுப்புரமாக இருக்கட்டும் இல்லை சேலமாக இருக்கட்டும் இல்லை ஒரு கோயம்புத்தூராக இருக்கட்டும் யாருக்கு ஏற்பட்டாலும் பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து பதில் பேச முடியாது. நீயாச்சு அந்த கம்பெனியாச்சுன்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒதுங்கிடுச்சு. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நீயாச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆச்சு மக்களாச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆச்சு அவன் ஒதுங்கிடுவான். கடைசியாக பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவனே ஐயோ சாமி உங்கள் ஊராச்சு கவர்மெண்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவனும் ஒதுங்கிடுவான். ஸோ யாருமே யாருக்கும் ஹெல்ப் வர மாட்டாங்க. பட் ஹெல்ப்புக்கு வராங்க வரலைங்கிற ரெண்டாவது விஷயம், அட்லீஸ்ட் இந்த விஷயத்தை வந்து 4 பேருக்கு வந்து நம்ம ஷேர் பண்ணுவோம். ஆகஸ்ட் 11 வரைக்கும் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மந்த் ஆகஸ்ட் 11 வரைக்கும் ரொம்ப நாள் டைம் இல்லை. அங்கே என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா இந்த கீழே போகிற உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து அந்த ஐடி மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். அந்த மெயில் ஐடிக்கு வந்து நம்மளோட வாய்ஸை வந்து ரைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. தயவு செஞ்சு இதை வந்து எங்களுக்கு தேவையில்லாத ஒரு ஆக்ட், இதை வந்து நீங்கள் மாற்றி அமைக்க வேண்டாம், இப்போ இருக்கிற எவ்வளோ ஒழுங்காக ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறான், தயவு செஞ்சு இதுக்கான ஒரு ஆக்டை வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு மெயில் பண்ணுவோம், பர்சனலாக மெயில் பண்ணுவோம். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு டேரெக்டாக போகிற மெயில் தான். இது எந்த அளவுக்கு வந்து பெரிய அளவுக்கு இம்பாக்ட் ஆக போகுதுன்னு தெரியல. பட் இம்பாக்ட் ஆச்சு அப்படின்னா ஃபியூச்சரில் வந்து நம்ம தலைமுறைகளாவது நல்லா இருக்கணும். நம்ம தான் வந்து இப்போ மாஸ்க்கை போட்டு சுற்றிட்டு இருக்கோம். அட்லீஸ்ட் அவங்களாவது வந்து இயற்கை காற்று இயற்கையான தண்ணி எந்த ஒரு சேதமும் இல்லாத ஒரு கம்பெனிஸ் ஆரம்பித்து ஒரு நல்ல ஒரு வாழ்வாதாரத்தை வந்து நம்ம அவங்களுக்கு வந்து விட்டுட்டு போகணும். நம்ம முன்னோர்கள் வந்து நமக்கு அதை தான் விட்டு கொடுத்து போயிருக்காங்க, விட்டுட்டு போயிருக்காங்க. நம்மளும் அதை அடுத்த தலைமுறைக்கு வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா இந்த விஷயத்தை வந்து நம்ம அதிகமாக ஸ்பீக் அவுட் பண்ணணும். தயவுசெய்து இந்த இஐஏக்கு வந்து டிராஃப்ட்டுக்கு வந்து நம்ம ஆப்போசிட்டாக வந்து போராடுவோம், அட்லீஸ்ட் ஷேர் பண்ணுவோம். இது மூலமா பெரிய அளவுக்கு வந்து ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆகும் நான் நம்பிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ எல்லாரும் பத்திரமா இருங்க, கண்டிப்பாக வந்து மாஸ்க் போட்டு வெளியே போவாங்க. இந்த விஷயத்தை வந்து தயவுசெய்து உங்கள் அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட் வாட்ஸ்அப் குரூப்லேருந்து ஷேர் பண்ணுங்க. பார்த்துருந்தா ரொம்ப தேங்க்ஸ். ஸோ டேக் கேர், சியர்ஸ், பை.